யூடியூப் சேனல் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமா. நான் உங்கள் கோவை மீரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேலை தான் நிறைய அனுப்பியிருக்காங்க, ஃபுல்லாகவே சாரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்துருக்காங்க, நாங்கள் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறனால ஒரு ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு ஸ்வீட்டும் பூ மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் கூட கொடுக்கல, எங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த பார்சல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது, கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஒரு மாதமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் புது நம்பருங்களால் அதை பார்க்காம விட்டுருக்கோம். கொரியர் ஆஃபீஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பொண்ணுங்க அந்த பக்கம் போனவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி மீராமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க, இவ்வளோ நாளாக நாங்கள் வச்சுருக்கோம், ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னதுக்கப்புறம் சாரிம்மா நாங்கள் தெரியாமல் பார்க்காம விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த பார்சல் யார் அனுப்புனாங்களோ அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஃபோன் போட்டு பேசினோம். அப்போ அவங்க சொன்னது என்னென்னா என்னோடய பேரும் இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் உங்களுடைய அன்புக்காக நான் இதை கொடுத்துருக்கேன், என்னோடய பேர் நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தங்கம், நாங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எங்கே ரேஷ்மாவே ஆளுக்கானோ நேரம் வந்துட்டாங்க. எனக்கு தானே தருவீங்க உனக்கா ஒன்று கூட கேட்க மாட்டேன். ரேஷ்மாவுக்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேட்டிங் பண்ணி விடுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுலேருந்து எனக்கு ஸ்டேட்டிங் பண்ணி விடுங்க பண்ணி விடுங்க பண்ணி நாள் தாங்க முடியலங்க. காலையில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்துட்டு இருக்க ஒரு ஆடு, அந்த ஆட்டுக்கிட்ட போய் சண்டை வச்சுட்டுருக்கான். அந்த ஆட்டை போய் இவ்வளோ முட்டை போகிறா, அந்த ஆடு திருப்பி இவ்வளோ முட்டை வருது, காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இது என்ன மச்சிட்டு வந்து பார்க்குறீங்களா, ஃபுல்லாகவே நாங்கள் சொன்ன மாதிரி சாரீஸ் தான் கிட்ட வந்துட்டோம்மா. இவ்வளோ அழகான சாரீஸ் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்காக பூனம் கிளாத்னா அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா புடவையுமே. சும்மா மாட்டோம் எடுத்து கிளம்பி கீழே எடுத்து வச்சுக்கலாம், இந்த பக்கம் வச்சு வைமா கையில் வச்சுக்கோங்க. ஒரு சேர் எடுத்துக்கோமா.
எல்லா சேலைகளுமே நம்ம பிரித்து அடுக்கி வச்சிட்டோம். இப்போ கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை புடவைங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46 புடவைங்க எங்களுக்கு அனுப்பியிருக்காங்கம்மா. நாற்பத்தி ஆறு புடவைகள் அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொரு புடவைகளுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கலர் தான். எல்லாருமே புடவைகளுமே நல்லாயிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு புடவை எடுத்து கொடுக்கவே நம்ம யாராக இருந்தாலும் டக்குனு யோசிப்பாங்க. அது இல்லாமல் சிரமமாக இருக்க கூடிய காலத்தில் அந்த மாதிரி தான் யாருக்கும் யோசிக்க தோணும். இந்த காலகட்டங்களில் திருநங்கைகளுக்காக 46 புடவை எடுத்து அனுப்பியிருக்க எனது அந்த நல்ல உள்ளத்தை எப்படி நாங்கள் வாழ்க்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஃபஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ பார்சல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அனுப்பிச்சுட்டோம். அவங்க வெயிட்டாக தூக்கிட்டு வரும்போது நாங்கள் நினச்சது ஏதாவது பொதுவாக ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசித்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக புடவைகளாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு அனுப்பின அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு சீரும் சிறப்புமாக சிரித்த முகத்தோடு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போடு நீங்கள் 100 வருஷம் வாழணும்னு ஒட்டுமொத்த திருநங்கை சார்பாக வேண்டி விருந்து நாங்கள் கேட்டுக்கிறோம்மா. நன்றி.